தட்டி தூக்கிட்டோம்ல ஆசியா கப்ல எங்களை வெளியே அனுப்பின ஸ்ரீலங்காவை, இப்ப உலக கோப்பையில நாங்க வெளியே அனுப்பிட்டோம்ல. இப்படி வந்து ஆப்கானிஸ்தான் கெத்தா சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு மேட்ச் வந்து இருந்துச்சுங்க. இன்னைக்கு வந்து ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 241 ரன் எடுத்தாங்க. இதை வந்து பார்த்தோன்னு நம்ம என்ன நினைச்சோம்னா, இது டீசென்டான ஸ்கோர் தான்ப்பா, கண்டிப்பா ஸ்ரீலங்கா வந்து பவுலிங்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து இந்த மேட்ச் வந்து பயங்கர டஃபா போகும் அப்படின்னு நினைச்சோம். அதுக்கு தகுந்தாப்புல மதுசன் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லே அதிரடி ஆட்டக்காரரான குர்பாஸை வந்து அவுட் பண்ணிட்டாருங்க. சரிப்பா, அடுத்தடுத்த விக்கெட்டை ஸ்ரீலங்கா வந்து எடுப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ராஹிமும் ரஹமத்தும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க. அடுத்தடுத்து வந்த பிளேயர்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷனை வந்து கொடுத்தனால ஆப்கானிஸ்தான் வந்து ஸ்ரீலங்காவை அசால்ட்டா 7 விக்கெட் வித்தியாசத்துல வந்து 46th ஓவர்லயே வந்து ஜெயிச்சுட்டாங்க. இந்த அளவுக்கு வந்து ஆப்கானிஸ்தான் மேட்ச் வந்து கம்ஃபர்டபிளா வின் பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் வந்து அவங்களோட ப்ராப்பரான பிளானிங் தாங்க. இன்னைக்கு வந்து ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம இன்னைக்கு எவ்வளவு ரன்னை சேஸ் பண்ண போறோம், 242 ரன்னை வந்து சேஸ் பண்ணணும். அதுக்கு தகுந்தாப்புல ஒவ்வொரு 10 ஓவர்லயும் நம்ம எவ்வளவு ரன் எடுக்கணும் அப்படின்றத முன்னாடியே வந்து பிளான் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கு தகுந்தாப்புல ஒவ்வொரு 10 ஓவர்லயும் 50 ரன் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி 48 ஓவர் முடிவுலயே நம்ம இந்த ரன்னை சேஸ் பண்ணி இந்த மேட்சை வந்து வின் பண்ணணும் சொல்லிட்டு கரெக்டா பிளான் பண்ணி வந்து எழுதி வச்சுட்டாங்க. அதுக்கு தகுந்தாப்புல 20 ஓவர் முடிவுல அவங்க 87 ரன்னும் என்னமோதான் வந்து எடுத்திருந்தாங்க. இதை பார்த்துட்டு நம்ம பிளான் பண்ணபடி தப்பா போகுது, இன்னும் கொஞ்சம் நம்ம அதிரடியா வந்து விளையாடணும்னு சொல்லிட்டு அடுத்து வந்த பிளேயர்ஸ் எல்லாருமே சூப்பரான ஒரு கான்ட்ரிபியூஷனை வந்து கொடுத்து அவங்க நினைச்சதை விட மேட்சை ரொம்ப சீக்கிரமாவே வந்து முடிச்சுட்டாங்க. உண்மையிலே இந்த ஒரு விஷயத்தை பார்த்து எல்லாருமே ஆப்கானிஸ்தானை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. போன ஆசியா கப்ல கால்குலேஷன் தப்பா போட்டுதான்ல நாங்க வெளியே போனோம், அதுக்கு தகுந்தாப்புல இந்த தடவை சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கால்குலேஷனை வந்து போடுவோம்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பிளான் பண்ணி இந்த மேட்சை வந்து ஜெயிச்சிருக்காங்க. உண்மையிலே இந்த வேர்ல்டு கப்ல வந்து ஆப்கானிஸ்தான் மரண மாஸ் காட்டிட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். இது வரைக்கும் 3 மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க. இந்த 3 மேட்சுமே வெயிட்டான டீம் கூட வந்து வின் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிஃபெண்டிங் சாம்பியனான இங்கிலாந்தை வந்து வீழ்த்தினாங்க, அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தானை ரொம்ப சூப்பரா வந்து வீழ்த்தினாங்க, இப்ப வந்து இலங்கையை அசால்ட்டா வந்து வீழ்த்திட்டாங்க. ஆனா ஸ்ரீலங்காவை நினைக்கும் போது ஒரு பக்கம் வந்து பாவமா வந்திருக்கு. ஏன் அப்படி வந்து பாத்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா நினைச்சிருந்தா இந்த மேட்சை வந்து அசால்ட்டா வந்து வின் பண்ணிருக்கலாம், ஆனா இன்னைக்கு அவங்களோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இல்லையோ அப்படின்னு தாங்க வந்து தோணுது. ஏன்னா மதுஷன் மட்டும்தான் இன்னைக்கு 2 விக்கெட் எடுத்தாரு, ரஜிதா 1 விக்கெட் எடுத்தாரு, மற்றபடி எந்த பவுலர்ஸுமே வந்து விக்கெட்டை வந்து எடுக்கவே இல்லை. ஆரம்பத்தில் நல்லா வந்து ஆரம்பிச்சா கூட அதுக்கப்புறம் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து ஸ்ரீலங்கா வந்து வின் பண்ணிருக்க முடியும். அதே சமயத்தில் ஸ்ரீலங்கா வந்து பேட்டிங்லையும் கொஞ்சம் திணறாங்களோ அப்படின்னு வந்து தோணுதுங்க. ஏன்னா குசால் மெண்டிஸ் வந்து கேப்டன் பொறுப்பை ஏற்கிறதுக்கு முன்னாடியே நல்ல மரண மாஸ் காட்டிட்டு இருந்தாரு, பயங்கர அதிரடியாக வந்து விளையாண்டுட்டு இருந்தாரு. ஆனால் எப்போ வந்து அவர் கேப்டன் ஆனாரோ அதுல வந்து அவர்கிட்ட கொஞ்சம் தடுமாற்றம் வந்து தெரியுதுங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணி ஸ்ரீலங்கா அடுத்தடுத்த மேட்சஸை வந்து எதிர்கொண்டாங்க அப்படின்னா வந்து நல்லா இருக்கும். இப்போ ஆனால் ஆப்கானிஸ்தான் கிட்ட தோத்தது மூலமாவே ஸ்ரீலங்கா வந்து ஆல்மோஸ்ட் வேர்ல்டு கப்பை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னு தான் வந்து தோணுது. மேபி வந்து பார்த்தீங்கன்னா இனி வரப்போற மேட்சஸை வந்து ஜெயிச்சு அவங்களுக்கு தகுந்தாப்புல மற்ற டீம் வந்து தோத்தாங்க அப்படின்னா வேணா அவங்களுக்கு வந்து செமிஃபைனலுக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச்ல ஆப்கானிஸ்தானோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.